ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப ஹெல்தியும் கூட. இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு வரவணும் அப்படின்னா, சாஃப்டான சப்பாத்தி, கொழக்கட்டை, இடியாப்பம் இந்த மூணுமே 10 மினிட்ஸில் செய்யலாம். அதுக்கு இன்றைக்கி நான் இவ்வளோ மாவு எடுத்திருக்கேங்க. இந்த குழிக்கரண்டிக்கு 3 குழிக்கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நம்ம மாவை வறுத்து அப்படி தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வெண்ணி ஊற்றி கிளறும்போது மாவு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் தேவையான அளவு மட்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா வறுத்துடலாம். மாவு நல்லா சூடு ஏறணும். அதே மாதிரி மாவோட நல்ல வாசனை வரும், ராகி மாவோட வாசனை. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா சுட சுட வெண்ணி வச்சு நம்ம மாவு கிளறணும். கொதிக்க வச்ச வெண்ணியில் உப்பு போட்டு கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலர ஆரம்பிக்கலாம். அதிகமான தண்ணி ஊற்றிடாதீங்க, டக்குன்னு மாவு குழஞ்சிரும். சூடு ஆறின பிறகு கையை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிக்கலாம். சூப்பரான சாஃப்டான உதிரியான இடியாப்பம் கிடைக்கும். எப்போவுமே ராகி மாவு கொழு கொழுப்பு கொடுக்கும்னு நினைப்போம், பட் இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா உதிரியான இடியாப்பம் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம வந்து இடியாப்பத்தட்டு அப்படி இல்லைன்னா நார்மலான இட்லி தட்டில் வச்சு கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பேலன்ஸ் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு கொழக்கட்டை உருட்டிக்கலாம். இந்த கொழக்கட்டையை தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலான கடுகு உளுந்த பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராகி கொழக்கட்டை வந்து குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. நான் அடிக்கடி என்னோடய பாப்பாவுக்கு கொடுப்பேன். கரெக்டாக 2 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்தோன்னா போதும், சூப்பராக குக் ஆகிடும். இந்த பாருங்கள், டார்க் கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே பெர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி வெந்த மாவு தான். ஸோ நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இந்த மாவில் நம்ம சப்பாத்தி பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். 1 சொட்டு கோதுமை மாவு கூட இதில் ஆட் பண்ணலை, பியோர் ராகி சப்பாத்தி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ராகி சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிப்பாங்க பர்ஃபெக்டாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு. பட் நம்ம இந்த பக்குவத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணாமையே ராகி சப்பாத்தி சூப்பராக கிடைக்கும். ரொம்ப மெல்லிஸாக உருட்டாதீங்க, அப்போ சப்பாத்தி வராது. கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கோங்க, பட் நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த 2 சப்பாத்தியும் நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு தவாவில் போட்டு எடுத்துடுறேன். கொஞ்சம் இந்த சப்பாத்தி வேகிறதுக்கு டைம் ஆகுங்க, அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டார்க் கலரில் இந்த சப்பாத்தி மாறணும், அப்படின்னா தான் இந்த ராகி குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நடுவில் பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக வருது. நம்ம எப்படி கோதுமை சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி ப்ளஃபியாக இருக்குது. லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. நல்ல ஒரு சாஃப்ட் சப்பாத்திங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், குருமா வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இடியாப்பமும் எந்தளவுக்கு உதிரியாக இருக்குன்னா கிட்டத்தட்ட நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி 3 பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.